தூய்மையை தேடி ஒரு பயணம். குடிக்கிற பாலில் தான் கலப்படம் இருக்குதுன்னா அதை ஊற்றி குடிக்கிற அட்டை கப்பலையும் கூட கலப்படமாக தாங்க இருக்குது. இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப்பை எடுத்து பிச்சு போட்டுட்டு அதை கொண்டு போய் தண்ணியில் ஊற போட்டுட்டேங்க. ஊற போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே நல்லா நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது நீ ஈஸியாகவே பிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோட மேல் லேயரு உள்ளே ஊற்றுற டீ முட்டு ஒரு மணி நேரம் ஆனாலுமே எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்குது. ஆனால் வெளியில் தண்ணி பட்டதையுமே எப்படி பிய ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிய ஆரம்பித்தா ஃபுல்லாக பிளாஸ்டிக் லேயருங்க. இந்த பிளாஸ்டிக் லேயரில் தான் நம்ம இத்தனை நல்லா டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், பிளாஸ்டிக் இதில் எது பண்ணாலும் தப்புங்கும்போது இந்த பிளாஸ்டிக் கப்பில் மட்டும் டீ வாங்கி குடிக்கிறது நல்லதாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்மளது கலப்படமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நம்ம பேசுவோம், எது இதெல்லாம் கலப்படமாக இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். தயவு செஞ்சு இந்த டீ கப்பில் டீக்கு வாங்கி குடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டம்ளர்லேயே வாங்கி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை ஆட்களுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க. தொடர்ந்து தூய்மையை தேடி பயணம் செய்யலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.